உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், பிரசாத் ஸ்டுடியோவை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா எனக்கு ரெக்கார்டிங் தியேட்டர் தேவைப்பட்டனால இந்த இடத்த வாங்கி புதுசாக ரெனோவேட் பண்ணி வந்து இந்த தியேட்டர் இன்றைக்கி இருந்து தொடங்குது. இன்றைக்கி பூஜை ரெகுலராக நடக்க போகிறது. ஏழு இன்னும் கொஞ்சம் உள்ள வேலை இருக்கிறதுனால 7-8 வாக்கில் தொடங்கி கண்டினியூஸாக வேலை செய்யும். ப்ரெஸ்ஸு மீடியா உங்களையெல்லாம் எதுக்காக நாங்கள் அறிவிக்கலைன்னா, வேலை இன்னும் ஃபினிஷ் ஆகாமல் இருக்குது, உள்ளே வந்து எடுத்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக மீடியா ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் தெரிவிக்கலை. இருந்தாலும் ரெக்கார்டிங் தியேட்டர் ஆரம்பிச்சிருக்கோங்கிறது தெரியணுங்கிறதுக்காக இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நன்றி. எனக்கு வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒரு நாள் தான், எனக்கு ஒரே நாள் தான். என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் மனசில் மாற்றி நினைக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? தமிழ் ரசிகர்களுக்கு இனி எந்த மாதிரியான சாங்ஸ்லாம் கிடைக்கும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயோ, வர்ற நேரத்தில் மழை கொட்டுற நேரத்தில் கொட்ட போகுது. மியூசிக் என்ன நேரத்தில் எப்படி வருதோ அப்படி தான் வரும். நாங்கள் போடுறது தான் அவங்க கேட்டாகணும், அது தலையெழுத்து மாற்ற முடியாது. அப்போ எப்படி என்ன பாட்டை போடுவீங்க அப்படின்னு கேட்டால் எப்படின்னு சொல்கிறது யாரால் சொல்ல முடியும்? மழை எப்போ விழுகும்னு சொல்லி மழைக்கிட்ட கேட்க முடியுமா? மேகட்டத்துக்கு கேட்கு. நன்றி, நன்றி. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் சின்ன வயசில் இந்த தியேட்டருக்கு படம் பார்க்க வந்திருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தான்னு சொல்லிட்டு பல வருஷம் கழிச்சு தான் வரும். ராஜாசோட பெரிய ஃபேனு, அவரோட ஸ்டுடியோ ஆரம்பிக்கிற அன்றைக்கி நான் வருவேங்கிறத நினச்சி கூட பார்க்காத, அதுவும் எங்கள் படத்துக்காக. சூரிய ஹீரோ நடிக்கிற படத்தில் நானும் நடிக்கிறேங்கிறது பெரிய சந்தோஷம். உண்மையாகவே வெற்றி சார்கிட்ட ஒரு பொண்ணு ரொம்ப நாள் ஆசை. ஸோ நிறைய சந்தோஷங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நன்றி. தமிழ் சினிமாவுக்கு இன்றைக்கி எவ்வளோ முக்கியமான நாள் நினைக்கிறீங்க சார்? புதிய இடத்துல வந்து இளையராஜா வந்து இன்றைக்கி புதிய பாடலை வந்து தூங்குறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் எல்லா நாளுமே முக்கியமான நாள் தான். எல்லா தொடக்கமும் சிறந்தது தான். அதுக்கு எப்பப்போ நடக்கணுமோ அதான் நடக்குதான் நான் நம்புகிறேன். எல்லா நாளும் முக்கியமான நாள் தான், சிறந்த நாள் தான். என் வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான நாள். என் வரலாறில், நான் எழுதிக்கிற என் வரலாறு ரொம்ப முக்கியமான நாள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நான் இந்த மாதிரி அழைக்கப்படுவதும் வர்றதும், அது எங்களுடைய படமாக இருக்கிறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, தமிழ் ரசிகர்களுக்கு நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நன்றி சொல்ல விரும்புகிறேன். திரும்ப தியேட்டருக்கு வந்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. முதல்ல வந்து இப்போ எங்கள் ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து ராஜா சார் மியூசிக் கேட்டு தான் வளர்ந்துருக்கோம். ஃபஸ்ட்டு மியூசிக்னால சினிமா இசை தான், சினிமா இசைனால எங்களுக்கு வந்து இளையராஜா மியூசிக் தான். ஸோ அதிலே தான் வளர்ந்துருக்கோம். அண்டு ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் சாங்னால் வந்து ஒரு சாங் சிச்சுவேஷன்னாலே வந்து அவருடைய சாங் சிச்சுவேஷன்ஸு அந்த இந்த மூடுக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எப்போதுமே பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் ராஜேஷோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒர்க் பண்ணுறது. அண்ட் அதில் ஒரு இன்னொரு இது என்னென்னா, ஒரு புதுசாக ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறாரு, அதில் எங்கள் படத்துக்கான சாங்கை ரெக்கார்ட் பண்ணுறாருன்றது சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு ஒரு நல்ல துவக்கமாக தோணுது. உங்களோட திரைப்பயணத்தில் இன்றைக்கி எவ்வளோ முக்கியமான நினைக்கிறீங்க? இல்லை, ரொம்ப இளையராஜா சாரோட அது ரொம்ப ஒரு நான் சொன்னேன் இல்லையா, இப்போ எங்கள் ஜென்ரேஷன் எல்லாமே வந்து ராஜா சாரோட மியூசிக் கேட்டு தான் வளர்ந்துருக்கோம். இப்போ இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவருடைய மைண்டு மியூசிக் எப்படி அப்ரோச் பண்ணது, அந்த மியூசிக்கல் மைண்டை பார்க்குறது வந்து ஒரு ஒரு சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது ஒரு ஒரு ஷெட்யூல் முடிச்சிருக்கோம். இந்த படத்தோட கதை நாயகன் சூரி, இந்த படத்தில் கதாநாயகன் வந்து விஜய் சேதுபதி. அதாவது என்னென்னா, ப்ரொட்டாகனிஸ்ட் ஆஃப் த ஃபில்ம் இஸ் சூரி. அவர் மேலே தான், அவர் மூலமாக தான் கதை நடக்குது. இந்த கதையில் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து விஜய் சேதுபதி பண்ணுறாரு. அண்ட்
முதல் முறையாக இளையராஜா சாரோட இந்த படத்தை வர்க் பண்ணணும் அப்படின்னு எதன் அடிப்படையில் முடிவெடுத்தீங்க? பின்னணி இல்லை, இதுக்கு ஒரு எந்த பின்னணியுமே கிடையாது. அது வந்து ஒரு ஒரு எல்லா படங்களோட தொடக்கத்துலேயும் அப்படி ஒன்று நடக்கும். இந்த தடவை அது அமைஞ்சிருச்சு, அவ்வளோ.